தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் காவலருடன் மல்லுக்கட்டிய போதை ஆசாமியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் போதை ஆசாமி ஒருவர் பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு வந்த காவலர் ஒருவர் அவரை சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொண்டார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவலர் அங்கிருந்து சென்ற நிலையில் போதை ஆசாமியை சுற்றி வளைத்த பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். கிருஷ்ணகிரி அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் லாரி மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவரப்பள்ளி அருகே உள்ள பெரிய குதிபாலா கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரம். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் குருவரப்பள்ளி சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது சாம்பல் பள்ளம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது எதிரே வந்த லாரி எதிர்பாராத விதமாக அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த சூளகிரி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ஆண்டிபட்டி தேனி ரயில் பாதையில் மார்ச் 31 மும்பை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு நடத்தவுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை போடி நாயக்கனூர் அகல ரயில் பாதை திட்டத்தில் 58 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதுரை ஆண்டிபட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு ஆய்வுப் பணிகள் ஏற்கனவே முடிவடைந்துள்ளன. இந்நிலையில் ஆண்டிபட்டி தேனி அகல ரயில் பாதையில் மார்ச் 31 மும்பை மத்திய சரக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மனோஜ் அரோரா ஆய்வு செய்ய இருக்கிறார். காலை 9:30 ஆண்டிபட்டியில் துவங்கி மதியம் 1 மணி வரை மோட்டார் டிராலி மூலம் ரயில் பாதையை ஆய்வு செய்கிறார். இந்த சோதனை ஓட்டம் நடைபெறும் காலகட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் ரயில் பாதை அருகில் குடியிருப்போர் ரயில் பாதையை கடக்கவோ நெருங்கவோ வேண்டாம் என ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவாவில் வீடுகளுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அறிவித்துள்ளார். கோவாவில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது வீடுகளுக்கு ஆண்டுதோறும் 3 சிலிண்டர் இலவசமாக தரப்படும் என பாஜக வாக்குறுதி கொடுத்தது. அம்மாநிலத்தில் பாஜக வென்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தேர்தல் வாக்குறுதியாக தரப்பட்ட 3 இலவச சிலிண்டர் திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுக்கப்பட்டது. இத்திட்டம் வரும் நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் தனது மகனுக்காக பழைய வேன் ஒன்றை பீரங்கி போல மாற்றி வடிவமைத்துள்ளார் ஒரு பாசமிக்க தந்தை. இதற்காக பல நாட்களை செலவிட்ட அவர் 831,000 ரூபாயில் தனது கனவு வாகனத்தை வடிவமைத்துள்ளார். பிரெஞ்சு பீரங்கி ஒன்றை மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த வேன் பீரங்கி முற்றிலும் மரத்தாலானது. இதில் பயணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் தனது மகன் உற்சாகமாக உணர்வதாக கூறும் இவர், உலகில் உள்ள அத்தனை பீரங்கிகளும் தங்களுடையதைப் போல இருந்தால் போரே வராது என்றும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் என்றும் கூறுகிறார். வாட்ஸ்அப் நிறுவனம் 2GB அளவு கொண்ட பெரிய கோப்புகளை பகிரும் வகையில் அதன் பயனாளர்களுக்கான புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி வாட்ஸ்அப் பயனர்கள் வெறும் 100 MB வரையிலான கோப்புகளை மட்டுமே அவர்களின் வாட்ஸ்அப் கணக்கிலிருந்து அனுப்ப முடியும். ஆனால் டெலிகிராமில் 1.5 GB வரை கோப்புகளை அனுப்ப முடியும். இதனால் அதிக அளவு கொண்ட கோப்புகளை அனுப்பும் வாடிக்கையாளர்கள் டெலிகிராம் பக்கம் தங்களின் பார்வையை திருப்பும் நிலை இருக்கிறது. இதனை மாற்ற டெலிகிராம் செயலியை விட கூடுதலாக 0.5 GB அளவு அதிகம் கொண்ட கோப்புகளை பகிரும் அம்சத்தை கொண்டு வந்தால் பயனாளர்களுக்கு புதிய முன்னுதாரணமாக அமையும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இளம்பெண்ணை கொலை செய்து புதைத்த கணவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வடுகன் தாங்களைச் சேர்ந்த விநாயகம் சுப்ரஜா ஆகியோர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் சுப்ரஜா 3 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனார். இது தொடர்பாக அவரது சகோதரி தனலட்சுமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தனது தம்பி விஜயன் மற்றும் 17 வயது சிறுவனுடன் விநாயகம் போலீசில் சரணடைந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதால் பிரச்சனை ஏற்பட்டதும் அதனால் கடந்த ஜனவரி மாதம் சுப்ரஜாவை கழுத்தை நெரித்து கொலை செய்து சுடுகாட்டில் புதைத்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பெண்ணின் சடலத்தை தோண்டி எடுத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.